வணக்கம் இன்றைக்கு உடலில் உள்ள அதிக சர்க்கரை அளவை எளிதாக குறைக்கச் செய்யும் சிறந்த மூலிகை மருத்துவத்தைப் பற்றி பார்க்கலாம் சர்க்கரை நோய் என்பது இயற்கை மருத்துவத்தில் ஒரு குறைபாடாகவே கருதப்படுகிறது உடலில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் பொழுது உணவு கட்டுப்பாடும் ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்கொள்வது அவசியம் அந்த வகையில் இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையளவை குறைக்கவும் அதனால் ஏற்படும் பல பாதிப்புகளை சரிசெய்து உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் தன்மை சீந்தில் கொடி என்னும் மூலிகைக்கு உண்டு இது அமிர்தவல்லி என்றும் அழைக்கப்படுகிறது சற்று கசப்புத்தன்மை உடையது சர்க்கரை அளவை குறைப்பதில் மிகுந்த பயந்தரக்கூடியது இயற்கை மருத்துவத்தில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு முக்கிய துணை மருந்தாக இந்த சீந்தில் கொடி பயன்படுத்தப்படுகிறது சர்க்கரை நோய்க்கு இந்த மூலிகையை எப்படி பயன்படுத்துவதென்று இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ்கெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும் சீந்தில் செடியில் நான்கைந்து இலைகளை பறித்து சுத்தப்படுத்தி ஒரு டம்ளர் நீர்விட்டு அரைத்து வடிகட்டி காலை மாலை உணவிற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு தினமும் அருந்த வேண்டும் இதேபோல் தொடர்ந்து அருந்தி வந்தால் இரத்தத்தில் உள்ள எப்பேற்பட்ட அதிக சர்க்கரை அளவும் குறைந்து சீராகும் சர்க்கரையளவு கட்டுப்பாட்டில் வந்தவுடன் இதை நிறுத்திவிடலாம் எப்பொழுதெல்லாம் சர்க்கரையளவு அதிகரிக்கிறதோ அந்த சமயத்தில் மீண்டும் மேற்கூறியவாறு இந்த சீந்தில் இலைச்சாற்றை அருந்தலாம் இந்த சீந்தில் இலைகளை சூரணமாகவும் பயன்படுத்தலாம் இப்போடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடியது சீந்தில் பொடியில் ஒரு தேக்கரண்டி அளவு ஒரு டம்ளர் சூடான நீரில் கலந்து மிதமான சூட்டில் காலை மாலை உணவிற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறு சாறாகவோ அல்லது பொடியாகவோ பயன்படுத்தும் பொழுது சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் உடலில் இன்சுலின் குறைபாட்டை போக்கி இன்சுலின் அளவை சீராக சுரப்பதற்கு உதவும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கச் செய்யும் மேலும் இந்த சீந்தில் மூலிகையை பயன்படுத்தும் பொழுது நாவரட்சி அடிக்கடி தாகம் ஏற்படுதல் உடற்சோர்வு உடல்வலி சிறுநீர் பாதை எரிச்சல் சிறுநீர் தொற்று கணயம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகள் போன்ற சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகளையும் குறைத்து உடல் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கச் செய்யும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ்கெல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி